हरि वो स्वामी शरणमय्यप्पा सद्गुरुनाथने शरणमय्यप्पा காத்திரச்சிக்கணும் பொன்னு பகவானே சரணமய்யப்பா ஹரி ஓம். துரக வாகனம் சுந்தரானனும் வரகதாயுதம் வேதவர்ணித்தம் குரு கிருபாகரம் பிரியம் ஹரிஹர ஆத்மஜோ தேவமாசையே சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா ஹரிவோம். பேரூர் தோடை விட்டு கிளம்பி பலவிதமான ஏற்றம் இறக்கங்களை கடந்து காளை கட்டி காளை கட்டி ஒரு முக்கியமான ஒரு அதாவது இந்த வழியில் இந்த இடங்களெல்லாம் நடந்து செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்து களைப்பாரி செல்வதற்காக உண்டான இடங்கள். இந்த இடத்தை சொல்லிடுவார் குருசாமி, எருமேலியை விட்ட உடனே எல்லாரும் காலகட்டியில் போய் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து சேர்ந்துக்கிறேன். எல்லாரும் காலகட்டி, அது ஒரு ஒரு ஸ்டாப். இந்த காலகட்டியில் நேற்றைக்கு சொன்னது போல காளையை ரிஷபத்தை அங்கே கட்டி போட்டுட்டு பார்வதியும் பரமேஸ்வரும் ஸ்ரீ தர்மசாஸ்தாவை சந்தித்ததாக இருக்கக்கூடிய இடம் காளைகட்டி. இந்த காளைகட்டி இந்த கோவிலை சுற்றி வந்துவிட்டு கொஞ்ச தூரம் நடந்தால் அழுதை. அழுதை நதி ஒரு புண்ணியமான நதி. இந்த அழுதையிலே யாரும் அங்கே இருந்து சமைச்சு சாப்பிட்டு சத்தி, அழுதையில் சத்தி என்று சொல்வோம், அழுதையில் ஸ்நானம், அதன் பிறகு அழுதை மலை ஏறுவார். இந்த அழுதையை பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு பாடல், ஒரு மேகம் வேக வேகமா சபரிமலையை நோக்கி போறது. அதை கீழே அந்த ஐயப்ப பக்தர் கேட்கிறார், ஏ மேகமே உனக்கு என்ன அவசரம், நீ இந்த காரியெல்லாம் செஞ்சியா, எப்படி நீ சபரிமலை போய் ஐயப்பனை பார்க்கணும்னு அவசர அவசரமாக போகிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரும்போது, அழுதையில் பிராணன புண்ணியாகம் கழிச்சோம் எருமேலி வாவர தொழுதோ அம்பல புழையுடை ஆலங்கரிந்தே அபிமான பேட்டதுள்ள நீங்கள் கண்டோ, அபிமான பேட்டதுள்ள நீங்கள் கண்டோ, ஆழி பூஜைக்கு கற்பூரம் கொண்டு வரும் ஆக்ரகாயனமே கங்களே, ஆகம நிகம பிரணவார்த்த ரூபந்தே ஆனந்த சின்முத்ர கண்டோ, நீங்களா திருவடி கூப்பி தொழுது கேட்கிறா. அழுதையில் பிராணனை புண்ணியாகம் கழிச்சோ, அழுதையில குளிச்சியா, எருமேரியில பேட்டத்துள்ளினியா, ஆலங்காட்டாருடைய பேட்டத்துள்ள பார்த்தையா, பம்பையில குளிச்சியா, பம்பை என்ன அவசரம் உனக்கு, நீ இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம எனக்கு முன்னாடி சபரிமலைக்கு போய் ஐயப்பனை பார்க்க இதெல்லாம் பண்ண வேண்டாமா நீ அப்படின்னு இந்த மேகத்தை பார்த்து கேட்கிறப்ப. அப்போ அழுதையில் என்பது குளிச்சதுங்கிறது இந்த அகங்காரம் ஒழிந்து விட்டது என்பதை காட்டுவதற்காக அழுதையில் ஸ்நானம், அழுதையில் ஸ்நானம், அழுதையில் சத்தி. அங்கே எந்த இடத்துல உட்கார்ந்து சமைச்சு சாப்பிட்டாலும் அங்கே இருக்கிற இருமுடிக்கு ஐயப்பனுக்கு பூஜை,
தொடர்ந்து பஜனை அரிவராசனம் இத்தனையும் பண்ணி பிறகு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து கொண்டு பிறகு அழுதை மலை ஏறும். அழுதை ஏற்றம் மிக கடினம். இவ்வளவு கடினமான மலை, இவ்வளவு கடினமான யாத்திரை அவசியம் தேவையா? இது தேவையா? இந்த ஐயப்பனை போய் இந்த கோவிலை பார்க்கறதுக்கு இதெல்லாம் தேவையா? ஆனால் வருஷா வருஷம் நிறைய ஏறி தேவையான இங்கிருந்து கேட்கலாம், போய் பார்த்தா தான் தெரியும். முன்பே சொன்ன மாதிரி இத்தனை கஷ்டம், ஐயனை பார்த்த பிறகு நாம் பட்ட இதெல்லாம் மறந்து போயிடும், பட்ட கஷ்டங்கள்லாம் மறந்து போயிடும். ஏ தர்மசாஸ்தாவை பார்த்துவோம். இதை ஒரு அற்புதமா ஒரு பாட்டுல சொல்ற. கற்பூர பிரியனேனின் கதை கேட்டு கரிமல கயத்தோ ஞான் மறந்து வலியான வட்டமும் சரியான வட்டமும் வந்ததும் போயதும் ஞான் மறந்து நின்முகம் தியானிச்சு ஞான் நடந்து. சுவாமியை நினைச்சுக்கிட்டு நடக்கும் படுற கஷ்டங்கள்லாம் வருமா? ஒரு உதாரணத்துக்கு, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம், எவ்வளவு கஷ்டப்படுறான். நகை வாங்கி, புடவை வாங்கி, சத்திரம் பிடிச்சி, சமயக்காரரை பார்த்து, மோளக்காரர், ஓடி 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 அலைஞ்சு இழைஞ்சு பல கஷ்டங்கள். ஆனால் முகூர்த்தம் ஆச்சு, தாலியை கட்டின உடனே பார்த்தேன் நான் சந்தோஷம். இந்த பட்ட கஷ்டங்கள்லாம் மறந்து போகும். இது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான. அஞ்சாவது தாண்டி படித்து கஷ்டப்பட்டு ஆறாவதுக்கு வரா, இந்த அஞ்சாவதுல பட்ட படித்த கஷ்டங்கள்லாம் ஞாபகம் இருக்கா? ஆறாவதுக்கு வந்துடும். இதத்தான் சபரிமலை ஆற்றும். அப்பாச்சி மேடும் சரங்குத்தியானோ எப்போ நான் பின்னிட்டேன் அறியில்ல. பகவானே சுவாமி அவிடும் பதினெட்டாம் படியில் துணைக்கும். அப்பாச்சி மேடு எப்படி ஏறினே, சரங்குத்தி எப்படி ஏறினே, இதெல்லாம் தெரியல. நேர வந்து பதினெட்டாம் படி கிட்ட நிக்கிறேன். இந்த பாட்டு சொல்றா, பதினெட்டாம் படியிலேருந்து சுவாமி ஓடி இறங்கி ஓடி வந்து என்ன அப்படி கையோடு அணைச்சு என்ன பார்க்கறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கப்பா அப்படின்னு தரிசனம். பகவானே சுவாமி அவிடுன்னு பதினெட்டாம் படியில் துணைக்கும். நான் வழியில் ஐயப்பனை பார்க்குறோன்னு சொன்னமே, பதினெட்டாம் படி ஏறும்போது ரெண்டு பக்கத்துலேயும் காவலர்கள் இன்னும் நம்ம அப்படி தாங்கி ஏற்றி கையை கொடுத்த ஏற்றி அனுப்புற அவதான் ஐயப்பன். அந்த படியில் இருக்கக்கூடிய இந்த காவலர்கள் கொஞ்சம் கூட கோபமே கிடையாது, பேச்சு கிடையாது. ஐயப்பன் பேசுவாரா? இவரும் பேச மாட்டார். ஐயப்பன் என்ன பண்ணுவார்? தூக்கி விடையா, ஏற்றி விடையான். இந்த காவலர்களை நம்ம அப்படியே லபக்கு தூக்கி 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 விட்டு மேல போய் பதினெட்டாம் படி போன உடனே ஒரு துள்ளி குதிக்கிறார் ஐயப்பன். இந்த வலைக்கு ஏறின ஐயப்பன் துள்ளி குதிக்கிறார். அதை துள்ளி குதிக்கும் போது அந்த அவர் அப்படி அள்ளி அணைக்கிறார். ஐயப்பன் அழகை பார் ஆலயத்தின் சிகரம் பார் அள்ளி அணைக்கும் இடம். பதினெட்டாம் படியில் அப்படி அள்ளி அணைச்சு நம்மளை அப்படி தூக்கி விடுறான். இந்த பதினெட்டாம் படி மேல போகும்போது துள்ளி கூறிக்கும் இடம் வில்லாளி வீரனிடம் வீழ்ந்து வீழ்ந்து வணங்கும் இடம். ஐயப்பன் அழகை பார் ஆலயத்தின் சிகரம் பார் கொடிபரத்தை நிமிர்ந்து பார் கோடி ஜனம் வருவதை பார் ஐயப்பன் அழகை பார். அப்படி அந்த இந்த பதினெட்டாம் படியில் ஏறுறது ஐயப்பனை ஏதோ ஒரு உருவத்தில் நாம் காணலாம். எப்படி வேணாலும் பார்க்க, கரிமலை ஏற்றத்தில் ஐயப்பனை பார்க்கலாம். பிகாஸ் அவர் வந்து மருத்வகாய நமகான்பது, காற்றை தனது வாகனமாக உடையவர், காற்றாக வருவார். எப்படி ஒரு காற்றாக வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு உதவுகிறார்? அறிவோ சுவாமியே.
சரணமய்யப்பம் சத்குருநாதனே சரணமய்யப்பம் காத்திரட்சிக்கணும் பொண்ணு பகவானே சரணமய்யப்பம் ஹரி ஓம் ஸ்ரீமணிகண்டம் மனசாஸ்மரமி ஆஜானுபாகும் அரவிந்த நேத்ரம் ஸ்ரீமணிகண்டம் மனசாஸ்மரமி ஹரி ஓம். அழுதையில் ஸ்நானம் செய்து அழுதையில் இருமுடிக்கு பூஜை செய்து பஜனை பாடி சிற்றுண்டி அருந்தி அதன் பிறகு அழுத ஏற்றம். அழுத ஏற்றம் மிகவும் கடினம். அழுத ஏற்றம் கடினம் கடினம் அறிவாயம். சில ஐயப்பர் பக்தர்கள் குச்சி வைத்து கொண்டு நடப்பார்கள். அவ்வளவு கடினமான ஏற்றம். அங்குதான் அழுதையில் எடுத்த கல்லை அங்கே போடும். கல்லிடும் குன்று அங்கதான். இந்த இடத்துல அழுதையில் எதுக்கு கல் எடுக்கணும்? கல்லிடும் குன்றுல ஏன் அதை போடணும்? இதான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகிஷியை சம்ஹாரம் செய்த பிறகு மகிஷி சம்ஹாரத்திற்காகத்தான் தர்மசாஸ்திர அவதாரமே. இந்த மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்த பிறகு என்ன பண்றதுன்னு சிவபெருமானை கேட்டார். இவளுக்கு பசிக்குமே, கல்லு ஆகாரமா போடும். இது ஒரு வழக்கம். என்னன்னா, ராமேஸ்வரத்தில் குளிச்சாலும் கூட கல்லு அங்க போடணும். இந்த அழுதையில் குளித்த பிறகு ரெண்டு கல்லை எடுத்து அந்த மேலே ஏறி கல்லிடுங்குண்டில் அந்த கல்லை போடணும். இது ஒரு வழக்கம். இந்த கல் மகிஷிக்கு ஆகாரம், அதுக்காக தான் அங்கே போடணும். அழுதையனும் நதி தனிர் தலை மூழ்கி அங்கிருந்து இரண்டு கல் எடுத்து அதை அந்த கல்லிடும் குன்றினில் விடுத்து கரிமலை ஏறி ஹரிஹர பாடி வந்தோம் ஆனந்தம் கொடுத்து ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி சரணும் சரணும் முன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சர. இப்படி ஒரு பாட்டு. அழுதியில் மூழ்கி இரண்டு கல் எடுத்து அதை அந்த கல்லிடும் குன்றினில் விடுத்து கல்ல போட்டு போட்டு அது குன்றாயிடுது. அதன் பிறகு மறுபடியும் ஏறி அதனுடைய இறக்கம் முக்குழி என்ற இடம். அந்த முக்குழிக்கு செல்லுவதற்கு அழுது ஏறி இறங்காதபடி மற்றொரு வழி இருக்கிறது. காலை கட்டி தாண்டின உடனே அழுதேல தண்ணீரை காலை வைக்காம இடதுபுறமாக ஒரு ரோடு போகும். அந்த ரோட்ல போனா ஆனைக்கட்டி வாழத்தோப்பு அப்படியே போய் முக்குழி போயிடும். அதாவது அழுத ஏற்றத்தை தவிர்த்து ஏற முடியாதவர்கள் இந்த வழியில் செல்லலாம். இதுவும் அற்புதமான ஒரு பாதை. அதில் சமீப காலத்தில் ஆனைக்கட்டி என்ற இடத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் கட்டியிருக்கிறார். அதற்கு எதிர்த்தாப்புல அழுதை ஓடும். அந்த இடத்தில் அழுதை பெரிய கற்களுக்கு இடையில் ஓடுவது ஒரு சல 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 ஒரு சவுண்ட். அது அந்த இடத்திலே அனுபவிக்க வேண்டிய இடம். இது அந்த இடத்துல ஒவ்வொரு வருஷமும் எப்போ நம்ம அங்கே போவோம், எப்போ அங்கே போய் தங்குவோம், எப்பொழுது இதை ரசிப்போம்
அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு உருவாகும். இந்த இடத்துல வேர்ட்ஸ்வர்த் ஒரு போயம்ல சொல்றா, த சவுண்டிங் கேட்டராக்ட் ஹாண்டட் மீ லைக் எ பேஷன். சின்ன வயசுல நீர்வீழ்ச்சியினுடைய சவுண்ட் இவனை இழுக்குமா, ஓடிவா ஓடிவா ஓடிவா, இயற்கையை அவன் அழைக்குமா, வா வா வா. அதே போல அழுதையின் ஓட்டம், அழுதையின் ஓசை நம்மை அவ்வாறு அழைக்கும். அந்த இடத்தில் தங்கி அதன் பிறகு வாழத்தோப்பு வழியாக போய் ஒரு ஏற்றம் ஏறி அந்த முக்குழியை அடையலாம். இந்த இரண்டு பாதைகள் உண்டு. முக்குழியை அடைவதற்கு அழுதை ஏறி இறங்கி முக்குழிக்கு அடையலாம். இன்னொன்று, அழுதிக்கு முன்னாடி இடதுபுறமாக திரும்பி வாழைத்தோப்பு ஆனைக்கட்டி வழியாக நாம் முக்குழியை அடையலாம். இந்த முக்குழி என்பது அழுதை ஏறிய களைப்பு தீர்வதற்காக உண்டான இடம். அங்கே எல்லோ ஐயப்பமார் தங்கி அங்கே இருக்கக்கூடிய தேநீர் கடைகளில் தேநீர் வாங்கி சாப்பிட்டு, இது எல்லா இடத்திலையும் சந்தோஷம்தான். எந்த ஐயப்பமாரை பார்த்தாலும் ஒரு சந்தோஷமாக இருப்பார். அது தாண்டினால் அதன் பிறகு கரிவலந்தோடு, அற்புதமான இடம் கரிவலந்தோடுல தங்குவது, அங்கு பஜனை செய்வது, இது எல்லாமே மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி, மறக்க முடியாத நிகழ்ச்சி. இந்த கரிவலந்தோடு முடிந்து அங்கே இரவு சில ஐயப்பமார் இரவில் அங்கே தங்குவார்கள். பிறகு விடியகாத்தால கரிவலந்தோட தாண்டி 3 மணி 4 மணிக்கு கையில் டார்ச்சோட கரிமலை ஏறுவது. சபரிமலை யாத்திரையில் அழுதை ஏறி இறங்குவது, கரிமலை ஏறி இறங்குவது, அதன் பிறகு நீலிமலை ஏற்றம், இத்தனை ஏற்றமும் மிகவும் கடினமான ஏற்றம். இருமுடி சுமையதை சுமக்க முடியாமல் நான் சுவாமியை கேட்கிறோம், ஐயனே இருமுடி சுமையதை சுமக்க முடியாமல் நான் அழுதை ஏற்றம் ஏறுகின்ற சமயம் அரிகரசுதனே என்ன கேட்கிறோம், எனக்கு பாத பலமும் தந்து தேக பலமும் தந்து காத்து ரட்சிக்க வேணுமையனே, இருமுடி சுமையனை சுமக்க முடியாமல் நான் கரிமலை ஏறுகின்ற சமயம் கரிமலவாசனே காதனவாதனே, எனக்கு தேக பலமும் தந்து பாத பலமும் தந்து காத்து ரட்சிக்க வேணுமையனே. பகவானுக்கு சரணமையப்பா சொல்லாத ஐயப்ப மாதிரி இருக்க மாட்டேன். காடுபுறாவும் சரணகோஷம். அதுல ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார், இந்த காடுபுறா சரணமையப்பா சரணமையப்பாங்கிற விதையை விதைக்கிறேன், அவைகள் வளர்ந்து பரமாக வளர்ந்து அவைகளும் சரணமையப்பா சரணமையப்பான்னு சொல்லணும். அப்படி ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்க, சரணமையப்பா சொல்லாத ஐயப்பனே இருக்க மாட்டேன். அடக்கல்லாத பேர்களும் சொன்னாரே சரணங்கள் காடெங்கும் போலிக்கின்றதே, அடக்கல்லாத பேர்களும் சொன்னாரே சரணங்கள் காடெங்கும் போலிக்கின்றதே, என்னாலும் ஐயப்பா உன்னாம ஐயப்பா இனிமை இனிமை என சொல்லுமே. காடுபூரா சரணமையப்பா சரணமையப்பா, அதுவும் கரிவலந்தோடு தாண்டினதிலிருந்து ஏத்தம் தான், கரிமலை ஏத்தம், கரிமலை ஏற்றம் கடினம், கடினம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம், ரொம்ப மகா ஸ்டீப், ரொம்ப ஏத்தம், மெதுவாகத்தான் நடக்க முடியும். அப்படி நடந்து போகும்போது இந்த கரிமலை ஏற்றத்தினுடைய அனுபவம் தர்மசாஸ்திரா நமக்கு உதவி செய்கிறாரா என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம்.